கல்விக்கு இருவர் களவுக்கு ஒருவரும் வாங்க அப்படி ஒரு ஆளா இருந்து 50க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை லவட்டிய தில்லாலங்கடி ஒருதர போலீசார் பிடிச்சு 45 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க அந்த ஒருதர் யாரு அவரை போலீஸ்காரங்க எப்படி பிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமுல்லை வாயல் அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பகுதிகளையும் ஆவடி மாநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மருத்துவமனை திரையரங்கம் உள்ளிட்ட இடங்களையும் நிறுத்தி வச்சிருந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து காணாம போறதா ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்துக்கு புகார் வந்துகிட்டே இருந்துச்சு போலீஸ்காரங்களுக்கு அது பெரிய தலைவலியானதால தனி படை அமைச்சவங்க திருட்டு நடந்த இடங்கள்ல இருந்த 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிக்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போ ஒரு சிசிடிவில மர்ம நபர் ஒருத்தர் கையில ஹெல்மெட்டோட வந்து சுத்து முத்தும் பார்த்துட்டு பைக் ஒண்ண ஓட்டிட்டு போறது தெரிய வந்துச்சு அதே நபர் வெவ்வேறு சிசிடிவிக்குள்ள வேற வேற பைக்குகள்ல போறதையும் கண்டுபிடிச்சவங்க அவர்தான் பைக்கை திருடுற தில்லாலங்கடின்னு உறுதி செஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல அவரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் தனி ஒருவனா 50க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடின வில்லங்க வெளியே வந்துச்சு ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கணபதி சென்னையில் தங்கியிருந்து ஒரு வருஷமா இந்த திருட்டை அரங்கேத்திக்கிட்டு வந்திருக்காரு முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் நிற்கிற பைக்குகளை திருடிக்கிட்டு போய் மணப்பாக்கம் அவளூர் களத்தூர் பூண்டி போன்ற இடங்களில் நிறுத்தி வச்சிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் 5000-10000 கிடைக்கிற தொகைக்கு அடித்த பைக்குகளை வித்துட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கணபதி ஏற்கனவே பைக் திருடின வழக்கில் காவேரிப்பாக்கம் மற்றும் சேலையூர் போலீஸால கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தகவலும் கிடைச்சிருக்கு கணபதி கிட்ட விவரங்களை வாங்கின போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணினதோட மட்டுமல்லாம ஒரு டூ வீலர் கடையே வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 45 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த வண்டிகளோட மதிப்பு 35 லட்சத்துக்கும் அதிகம்னு சொல்றாங்க இப்ப அவரை சிறையில் அடைச்சவங்க திருட்டு வண்டியை வித்தவங்களை பத்தின விவரங்களையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் லிங்கேஷ் மற்றும் ஆசாத்